நடிகர் சூர்யா தயாரித்து நடித்த திரைப்படம் ஜெய்பீம். இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக உருவெடுத்துள்ளது. பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை வெட்ட வெளிச்சமாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்த ஜெய்பீம் பிரபல ஓடிடி தளத்தில் நவம்பர் 2 வெளியானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், பொதுநல ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் என பலரும் படத்தை பார்த்துவிட்டு பாராட்டுகள் தெரிவித்தனர். அதே நேரம் சிலரின் எதிர்ப்பையும் சம்பாதித்தது ஜெய்பீம் திரைப்படம். படத்தில் சர்ச்சை காட்சிகள் அதிகம் உள்ளதால் எந்த ஒரு விருதும் ஜெய்பீம் படத்திற்கு வழங்கவோ அல்லது பரிந்துரைக்கவோ கூடாது என்று மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு தரப்பினர் கடிதமே அனுப்பினர். பல தடைகளை தாண்டி சர்வதேச அளவில் தற்போது ஜெய்பீம் திரைப்படம் கால்பதிக்க உள்ளது. மக்களின் பெரும் ஆதரவாலும் படக்குழுவின் கடின உழைப்பாலும் ஜெய்பீம் திரைப்படத்திற்கு சரியான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று கூறும் வகையில், அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற இருக்கும் கோல்டன் குளோபல் விருது விழாவில் திரையிட தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் திரைப்படம் சிறந்த வெளிநாட்டு திரைப்படங்களுக்கான போட்டி பிரிவில் திரையிடப்படுகிறது. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஜெய்பீம் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியிட்ட அன்றே நியூ 7 தமிழ் படத்தில் காட்டப்பட்ட ராஜகனுவின் ரியல் வாழ்க்கை மனைவி பார்வதியை இவ்வுலகத்திற்கு அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. வந்தனா முத்துசாமி, நியூ 7 தமிழ்.